வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திலக் இது உங்கள் டிடிடென்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேத்துலையும் அடி வாங்கியாச்சு சோத்துலையும் அடி வாங்கியாச்சு ஒரு விண்கள் அலபாமாவின் செலாகாகாவின் வானத்தில் விழுந்தது அது குறைந்தபட்சம் மூன்று துண்டுகளாகப் பிரிந்தது அதில் ஒரு துண்டு கூரையின் வழியாக விழுந்து பின்னர் அவள் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த ஹார்டெஸ் மீது இறங்கியது உள்ளூர் நேரப்படி பிற்பகல் நள்ளிரவு இரண்டு மணி மணியளவில் விண்கல் தனது கூரை வழியாக வந்ததை அவர் நினைவு கூர்ந்தார் இருப்பினும் விண்கல் விழுந்த அதிகாரப்பூர்வ நேரம் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் விண்கல் அவளது வீட்டின் கூரையில் மூன்று அடி தொன்னூற்றொன்று சென்டிமீட்டர் அகலமான துளையை விட்டு ஒரு வானொலியிலிருந்து குதித்து அவளது மேல் தொடை மற்றும் கைகளில் தாக்கியது அவளுக்கு ஒரு பெரிய காயம் ஏற்பட்டது அப்போது வீட்டிலிருந்த ஹோட்ஜஸ் மற்றும் அவரது தாயார் தூசி மற்றும் குப்பைகள் அதிகம் இருந்ததால் புகைபோக்கி இடிந்து விழுந்ததாக நினைத்தனர் பெரிய பாறையை பார்த்தவுடன் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர் ஹோட்ஜஸின் கணவர் யூஜின் ஹோட்ஜஸ் அன்று மாலை உள்ளூர் நேரப்படி மாலை காலை ஆறு மணி மணியளவில் வீட்டிற்கு வந்தார் அவருடைய மனைவிக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஒரு சிறிய உற்சாகம் இருப்பதாக அவள் அவனிடம் சொன்னாள் அன்று இரவு அவள் நன்றாக உறங்கவில்லை அவள் மேல் தொடையில் பெரிய காயம் மட்டும் இருப்பதாக கூறப்பட்ட அவளது உடல் காயத்தை விட அந்த சம்பவத்தால் மன உளைச்சலுக்கு ஆளானதால் மறுநாள் மருத்துவமனைக்குச் சென்றாள் சம்பவத்திற்கு பிறகு மேக்ஸ்வெல் விமானப்படை தளத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் ஹோட்ஜஸ் வீட்டிற்கு சென்று விண்கலை பார்த்து பறிமுதல் செய்தனர் கான்ட்ரைட் விண்கல் என அதன் அடையாளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தினர் சைலகாகாவின் மேயர் எட் ஜே ஹோவர்க் முதலில் அலபாமா பல்கலைக்கழகத்தின் அலபாமா இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்திற்கு ஏஎம்என்ஹெச் கொடுக்க எண்ணினார் திரு ஹோட்ஜஸ் எனது வீட்டில் பொருள் விழுந்ததற்கான போதுமான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக கூறினார் மேலும் விண்கல் இறுதியில் ஹோட்ஜஸுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது விண்கல் ஹோட்ஜஸ் வீட்டின் வழியாக விழுந்து திருமதி ஹோட்ஜஸை தாக்கியிருந்தாலும் வீட்டின் உரிமையாளர் பேர்டிகை உரிமையை அறிவித்தார் ஒரு வருட கால சட்டப் போராட்டத்திற்கு பிறகு திருமதி கை மற்றும் ஹோட்ஜெஸ் ஐநூறு டாலர் தீர்வை ஒப்புக்கொண்டனர் மற்றும் திருமதி ஹோட்ஜஸ் விண்கல்லை வைத்திருக்க முடிந்தது ஆன் ஹோட்ஜஸ் மகத்தான குறுகிய கால என்றாலும் இந்த சம்பவத்திற்கு புகழ் பெற்றார் சுமார் இருநூறு நிருபர்கள் அவளது வீட்டிற்கு வெளியே அவளுடன் பேச காத்திருந்தனர் அவர்களில் பெரும்பாலோர் விரும்பாமல் இருந்தனர் கேரி மூர் தொகுத்து வழங்கிய ஐ ஹேவ் காட் ஏ சீக்ரெட் கேம் ஷோவிற்கு ஆண் அழைக்கப்பட்டு கலந்து கொண்டார் திருமதி ஹோட்ஜஸுக்கு ஏராளமான ரசிகர் அஞ்சல்கள் மற்றும் கேள்விகள் வந்தன இருப்பினும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை திரு ஹோட்ஜஸ் அவர்கள் விமானப்படை தளத்தில் இருந்தபோது விண்கல்லுக்கு பல சலுகைகளை பெற்றதாகக் குறிப்பிட்டார் ஆனால் அது தங்களிடம் இல்லாததால் சலுகைகளை ஏற்க முடியவில்லை ஒரு சலுகை ஐயாயிரத்து ஐநூறு டாலருக்கு அருகில் இருந்தது என்று அவர் கூறுகிறார் திருமதி கை உடனான சட்ட போராட்டத்தை தொடர்ந்து விண்கள் ஆண் நிறுவனத்திற்கு திரும்பிய நேரத்தில் நிகழ்வின் உற்சாகம் குறைந்ததால் அவர்களால் வாங்குபவரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டில் திருமதி ஹோட்ஜஸ் தனது கணவரின் விருப்பத்திற்கு மாறாக அலபாமா இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்திற்கு விண்கல்லை விற்க முடிவு செய்தார் மேலும் அவர் நினைவு கூர்ந்தபடி சுமார் இருபத்தைந்து டாலர் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பவத்தை தொடர்ந்து ஆணின் நடத்தை மாறியதாக யூஜின் கூறினார் அவளுடைய உடல்நலப் பிரச்சினைகள் மோசமடைந்தன அவளுடைய கூச்சம் சமூக கவலையாக மாறியது மேலும் அவள் பிடிஎஸ்டி என்று தோன்றியவற்றால் அவதிப்பட்டாள் ஆன் மற்றும் யூஜின் ஹோட்ஜஸ் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் விவாகரத்து செய்தனர் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை இறப்பு செப்டம்பர் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அன்று சிறுநீரக செயலிழப்பால் ஒரு முதியோர் இல்லத்தில் ஹோட்ஜஸ் இறந்தார் அவரது முன்னாள் கணவர் யூஜின் ஹோட்ஜெஸ் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் இறந்தார் மரபு அன்றிரவு வானில் பறந்த விண்கெல்லுக்குச் செயலகாகா விண்கல் என்றும் ஹாட்ஸை தாக்கிய துண்டுக்கு ஹோட்ஜெஸ் ஃப்ராக்மெண்ட் என்றும் பெயர் சூட்டப்பட்டது அசல் விண்கல்லிலிருந்து மற்றொரு துண்டு ஸ்மித்சோனியனுக்கு விற்கப்பட்டது அதே சமயம் ஹோட்ஜெஸ் துண்டு அலபாமா இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது விண்கட்களால் தாக்கப்பட்ட வானொலி பின்னர் அமெரிக்க இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்திற்கு இரண்டாயிரத்து ஐந்தில் யூஜின் ஹோட்ஜஸ் என்பவரால் கடனாக வழங்கப்பட்டது இது தாக்க நிகழ்வுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பைஜ் லூயிஸ் எழுதிய ஸ்பேஸ் ஸ்ட்ராக்கின் தலைப்பு கவிதை நிகழ்வால் ஈர்க்கப்பட்டது அதன் பின்விளைவுகளை இன் பார்வையில் விவரிக்கிறது ஹிஸ்டரி சேனலின் போட்காஸ்டின் நவம்பர் இருபதாவது எபிசோட் ஹிஸ்டரி திஸ் வீக் இ மெடியோரைட் ஹிட்ஸ் ஆன் ஹோட்ஜஸ் அவரது கதைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இந்த வீடியோவை முறுதாக பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும் உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி